வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான வெப்சீரிஸோட ரிவ்யூங்க. மணி ஹெய்ஸ்டோட ஃபைனல் பார்ட்டோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, மணி ஹெய்ஸ்ட் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அதோட சீசன் 5 வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதோட வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே செப்டம்பர் 3 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட மணி ஹெய்ஸ்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம வந்து வால்யூம் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. மணி ஹெய்ஸ்ட் வால்யூம் 2 பத்தி ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்த சீசன்ல வந்த பார்ட்ஸ்லயே இதுதாங்க டாப் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குங்க. அதாவது நீங்க வால்யூம் 1 பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மசாலா மாதிரி தான் போகும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டு ஆக்ஷனுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. மோர் அண்ட் மோர் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் அதிகம் இதில். இந்த பார்ட்டோட ஹை லெவல் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்துட்டு, அதாவது டமோயோவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த ஹெய்ஸ்ட் கும்பலை ஒழிச்சு கட்டிட்டு தன்னோட கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோள். ஆக்சுவலாக இப்போ உள்ளே இருக்கிறது என்னவோ ரெண்டே ரெண்டு கமாண்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, வேறு என்ன பேக்கப் பிளான் வச்சுருக்காரு அப்படின்றது தான் இவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காட்டுவாங்க. ப்ரொஃபஸர் அண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது அந்த தங்கத்தை எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுதான் முதல் விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களா இல்லையா, சரி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இவங்க எல்லாரும் உயிரோடு வெளியே போகணும், அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வெளியே கன்னோட ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்போ வெளியே வந்தாலும் போட்டு தள்ளுற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையுமே பண்ணாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த பிள்ளை பாட்டில் காட்டியிருப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சீரோவோட ஒரு டைலமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் ஓடிட்டுருக்கோம். லைக் அவங்க எந்த சைடு எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. தன்னோட ரெப்புடேஷனை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை வந்து இந்த ஹெய்ஸ்ட் கும்பலோட சேர்ந்து அவங்க டீம் அப் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் காட்டிகிட்டே இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா சைடில் பெர்லினோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க, அதை நான் இப்போ சொல்லலை, நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த பர்டிகுலர் பார்ட்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஓவரால் இந்த சீசனுக்கே முக்கியமான பாசிட்டிவ் இதோட ரைட்டிங் தாங்க. எஸ்பெஷலி இந்த சீசனோட ரைட்டிங்க தெரிக்க விட்டுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கே தெரியும் கண்டிப்பாக இதில் மாட்டிப்பாங்க, இதிலேருந்து அவங்களால வெளியவே வர முடியாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சரி ஏதாவது சினிமாட்டிக்காக பண்ணி இதை வெளியே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் வேற ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அண்ட் அந்த ட்விஸ்ட் எல்லாத்துக்குமே லாஜிக்கலாக சூப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த சீசனோட ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு சாதாரணமாக வர மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஹிடன் க்ளூ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு சில விஷயங்கள் இந்த மெயின் கதையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதே வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெய்ஸ்ட் முழுக்கவே இவங்க வந்துட்டு ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நரேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே டோக்கியோ தாங்க நரேட் பண்ணியிருப்பாங்க. டோக்கியோ இந்த பாட்டில் இறந்துட்டாங்க. சரி யாரை வச்சு நரேஷன் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா சியராவை வச்சு அருமையாக ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்கள வச்சு கொடுத்தது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெய்ஸ்ட் கும்பல் மேலே மக்களுக்கு எப்படி இப்படி ஒரு சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக போராடுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இவங்களை ஒரு ராபின்வுட் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கும்பல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதாவது யாரையுமே கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வால்யூம் 1லேயே பிரேக் ஆயிரும். அதாவது டோக்கியோ சாகும்போது அவங்களோட சேர்ந்து 5 கமாண்டர்ஸ் இறந்துருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத இதில் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர இன்னொரு ஒரு கேரக்டர் எனக்கு இந்த பர்டிகுலர் பாட்டில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பலாமாவோட கேரக்டர் தான். அந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் இந்த ஒரு பாட்டில் ப்ரொஃபஸருக்கு ஈக்குவலாக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பாரு, அருமையாக அதையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே ஃபேமஸ் வெப்சீரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த லாஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய இதுக்கு வந்து அது ஃப்ளாப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அருமையாக எடுத்திருப்பாங்க, ஆனால் கடைசியில் வந்துட்டு ரொம்ப சொதப்பலாக முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தப்பை இந்த டீம் பண்ணல. இன்ஃபேக்ட் அவங்களோட பெஸ்ட் பார்ட்டை வந்து கடைசியாக கொடுத்தது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பர்டிகுலர் பார்ட்டோட இந்த சீசன் முடிய போகுது, இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் இவங்க நினச்சா இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. அது நான் என்னென்னு சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இவங்க நினச்சா இந்த பார்ட் கண்டினியூ பண்ணலாம்.
ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான எஃபர்ட்ங்க. அதாவது ஒரு ஹெய்ஸ்ட்டை எப்படி வெப்சீரிஸில் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அருமையாக ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த டீமுக்கு வந்து ஒரு பிக் கிரெடிட்ஸ் ஆக்சுவலாக. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.